ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான குடமிளகா சாதம் செஞ்சுருக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். குடமிளகா சாதம் செய்கிறதுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடேறட்டும். தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இது வெடிக்கட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டே இருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போட்டும். இப்போ நான் 1 கொடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் 1 கொடமிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க சாதத்துக்கு. நீங்கள் சாதம் அதிகமாக சேர்த்தீங்கன்னா 1 கொடமிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாங்க. சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம இப்போ இந்த காய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க. தக்காளியும் குடமிளகாவும் 1¼ பதத்துக்கு வேகட்டும். அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க. நம்ம மசாலாக்கள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1¼ டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1¼ டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிறது எழுதி நல்லா வதக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்படியே 1-2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் வதங்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மசாலாலாம் வெந்து எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம இப்போ சாதம் சேர்த்துக்கலாம். நான் 1 ஆள் சாப்பிட்ற மாதிரி பாஸ்மதி ரைஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேங்க, இதை நம்ம சேர்த்துக்கலாம். சாதம் எல்லாம் சேர்த்தாச்சுங்க. கொஞ்சம் மேலே மல்லி இலைகள் போட்டுடலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாதம் எல்லாத்தையும் 1 பக்கமாக இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், எல்லா சாதமும் ஒன்றா மிக்ஸ் ஆகிறது மாதிரி. இப்போ நான் சாதம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை இப்படியே 2 சாதம் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை 1-2 நிமிஷம் சிம்மிலே வச்சு வதக்கி விடுங்க. அப்போதான் சாதம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூல் போகிற நேரம், நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். 1 கொடமிளகாயும் 1 தக்காளி இருந்தாலே போதும், நீங்கள் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பரான குடமிளகா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.